பிக் பாஸ் தமிழ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே கலவரமாக இருந்துச்சு. அண்ட் பிக் பாஸ் கொண்டாட்டம் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சதுக்கப்புறம் கலவரம் எல்லாமே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த குறைஞ்சதுக்கப்புறமே இப்போ ஃபன்னாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ வரப்போகுது. அந்த ஷோவில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அசீம், மணிகண்டன் அண்ட் தனலட்சுமி, இவங்க மூணு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாக்காப்பா இருக்காரு. மாக்காப்பா ஆல்ரெடி பிக் பாஸ்குள்ளேயே சொல்லியிருப்பார், விக்ரம் முன்னாடியே டேரெக்டாக சொல்லியிருப்பார், அறம் ஜெயிக்கும் ஆனால் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அறம் ஜெயிச்சிருச்சு, அசீமும் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இது யார் சொன்னதுன்னா மாக்காப்பா தான் சொல்லியிருப்பார். இப்போ அசீம் மாக்காப்பா சொக்கே பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. அண்ட் கூடவே அசீமோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மணியும் இருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃபன்னாக தான் இருக்கும். அண்ட் பிரியங்கா அங்கங்கே அசீம் நோஸ்கட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அசீம் இது கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துருவாரு.